வழங்கும் குணமுடையோர் விவசாயி விவசாயி. ரியல் எஸ்டேட் போட்டு வித்துட்டு போறவங்க அது மாதிரி செய்ய மாட்டாங்க. வாங்குறவங்க நல்லா இருக்கணும், கரெக்டா பண்ணணுங்கிறக்காண்டி செஞ்சிருக்கிறாங்க. நல்லா அமைஞ்சிருக்குது. 26 ரூபா ஃபைனல் வர்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த பகுதியில் ஓஎம்ஆரில் பாதுகாப்பான முதலீடுங்க இது நிறைய. அது இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எட்ஜில் நிற்கிறோம் பாருங்கள். ஃபென்சிங் போட்டிருக்காங்க, பிளாட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. வணக்கம் மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கிறது தெரியுங்களா? மகாபலிபுரம் தாண்டி பாலாறு பிரிட்ஜுங்க, பெரிய பிரிட்ஜு. அது தாண்டின உடனே வயலாருங்க. அந்த ஊர்லேருந்து ரைட் கட் பண்ணி மதுராந்தகம் போகிற ரூட்டுங்க. இப்போ நம்ம வந்திருக்குது ஒரு ப்ரைம் லொக்கேஷனில், ப்ரீமியம் குவாலிட்டி, அதாவது கேட்டட் கம்யூனிட்டியான ஃபார்ம் லேண்டு பார்க்க வந்திருக்கிறோம். லோ பட்ஜெட்டில் மேனேஜ்டு ஃபார்ம் லேண்டு, ECR-ல டைட்டில் கிளியராக ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட். அந்த பாருங்கள் ஆர்சி எவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க பாருங்கள். ஸோ கேட்லாம் போட்டு செக்யூரிட்டியில் இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு 8 பேர் 10 பேர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஃபார்ம் லேண்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன விசேஷம், நான் ஏன் இங்கே வந்திருக்கிறேன், உங்களுக்கு நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணோம், எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு புரியும். உள்ளுக்குள்ளே வாங்க போய் பார்க்கலாம். ஸோ அங்கே கிணறு இருக்குங்க, பெரிய கிணறு. கிணறு மட்டும் ஒரு 10 லட்சம் ரூபா செலவு பண்ணி தோண்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக. கிணறு செம டெப்த்தாக இருக்குது. ஆனால் புது கிணறு, இந்த கிணறு இவ்வளோ வேல்யூவாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இருக்க போகுது. ஸோ இதில் வாங்குறவங்க பயன்படுத்திக்கிறது தான். இங்கே பாருங்கள். ஸோ நேராக பாருங்கள். சில ஃபார்ம் லேண்டில் என்ன பெரிய ப்ளஸ்ஸுனாக்கா, நம்ம மகாபலிபுரம் ECR-னா உங்களுக்கு தெரியும், ECR-லேருந்து கரெக்டாக 10.5 கிலோமீட்டருங்க. அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் ரீச் பண்ணிட்டோம்னாக்கா இது மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸ் எதுவும் கிடையாதுங்க. இங்கே எல்லா அம்யூனிட்டிஸ் இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு பாருங்கள் கரண்ட் இருக்குது. இப்போ சப்போட்டா மரங்கள் வச்சது, ஒவ்வொரு பிளாட்டுக்கு 12-13 மரம் வருங்க. தென்னை மரம், சப்போட்டா மரம், சந்தன மரம் வச்சு தரன்றாங்க, வளர்த்து தரன்றாங்க. அது இல்லாமல் இப்போ வந்து நம்ம காமன் ஏரியா நின்றுருக்குறோம் பாருங்கள். அது ஊர் தெரியுது பாருங்கள். ஸோ இது இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு குடில் மாதிரி. வர்றவங்க வந்தாக்கா உட்காந்து ஸ்டே பண்ணுறதுக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்கு கிணறு இருக்குது. ஸோ பாருங்கள் இங்கே வாங்கினேன். ஸோ இது இப்படி கூட நீங்கள் கூட கட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு குடில் நீங்கள் விவசாய நிலம் வச்சு தான் கட்டிக்கலாம். இந்த நிலத்தில் வாங்குறவங்க தங்கிக்கலாம், வந்து உட்காந்துக்கலாம். நல்லா சில்லுன்னு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுக்குன்னே வாங்கி வச்சுருக்குறாங்க மிஷினு, புல் அறுக்கிறதுக்கு, மண்ணை கோரி விடுறதுக்கு. விவசாயி விவசாயி மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோர் விவசாயி. ஆனால் விவசாயி தானே நீங்கள், விவசாயத்துக்காக எழுதி படிச்சிக்கலாம். ஆ, ஏதாவது படிச்சிருக்கீங்களா? நம்மளுக்கு படிப்பே இதுதானே, பாடுதானே படிப்பு. சின்ன வயசுலேருந்தே பாடுறோம் இல்லைங்களா? ஆ, ஸோ இவ்வளோ உழைக்கிறாங்க பாருங்கள், இவ்வளோ வெயில் அடிக்குது, அப்படி கெத்தாக வேலை பார்க்குறாங்க. ஆ, சென்னையிலிருந்து வந்திருக்கிறோம். ஆமாம், எத்தனை போட்டிருக்காரு? உங்கள் பேர் என்னென்ன? வெள்ளையா இருக்கீங்க. ராஜேந்திர அண்ணே, அவரு டி ராஜேந்திரா. ஓகே, ஆ, வெள்ளையா தான் போய் சொல்லப்பட்டாரு. ஆனால் இவர் பேர், ஆனால் உங்கள் பேர் என்ன? மாசிராமன். இவர் பரந்தாமனா? சூப்பர், ஓகே. ஐயா அவர் பேர் மாரிமுத்து. அவர் கண்ணியப்பா. மண்ணு போகாமல் இருக்கும். ஆ ஆ ஆ, இப்போ இல்லை, அந்த அதை களை எடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, களை எடுக்கிறது தானே இது? ஆ, ஓ, ஓட்டுறதுக்கு முன்னாடி களை எடுக்கிறீங்க. இது இதெல்லாம் எடுத்தால் தான் இது மண் இது பண்ண முடியும். மண்ணு தன்மை எப்படிங்க இருக்கு? அருமையான மண்ணா? நல்ல மண்ணு. தண்ணீர் இங்கே எத்தனை நிலை கிடைக்குது? ஆ, பாஞ்சல கிடைக்குதா? ஏன்னா இது பாலாறு இருக்கிறதுனால. ஆமாம், ஓகே ஓகே, சூப்பர். ஸோ இங்கே வந்து எல்லாம் எதை வச்சா நல்லா விளையுது, நல்லா பசுமையாக இருக்குது பாருங்க பின்னாடி. அங்கே என்ன விளையுது? ஆ, நெல் தான். நெல் விளையுதுனாக்கா 3 போகம் விளையக்கூடிய பூமி தாங்க. 3 போகம் தானே? 3 போகம். ஓகே, மல்லாட்டை இது வேர்க்கல்ல. ஆ, ஓகே, ஆ, இப்போ பாருங்க இந்த ரோடை பற்றி நான் பேசுனேன். ரோடே வந்து ஒரு 5 ஃபீட் இருக்குமா ஐயா? ஆ, ஏற்றிருக்காங்க, கருங்கல்லாம் போட்டு நல்லா வந்து. எவ்வளோ பெரிய வண்டி வந்தாலும் இப்போ காட்டுங்களேன், இறங்காமல் இறங்கக்கூடாது. லாரியே வந்தாலும் இறங்காமல் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் செலவு. ஆமாம், இறங்காது, மழை பெஞ்சா கூட இறங்காது. அந்த மாரிமுத்து அண்ணன் சொல்லிட்டாரு பாருங்க. ஆமாம், ஆ, சரி,
ஓகே, இவர் தான் வந்து மேனேஜர் இங்க. வாங்குறவங்க நல்லா இருக்கணும், நல்லா அமைஞ்சிருக்குது. அது இல்லீங்களா? பாதுகாப்பு இல்லையா மக்களுக்கு? ஊர் நல்ல பாதுகாப்பான ஊரா? எல்லாம் வருவாங்க, உதவினாக்க மக்களுக்கு வந்து உதவுவாங்க. அதான் ஊர் இருக்கு, கிராம ஊர் எங்க போகுது? இது மதுராந்தகம் வரைக்கும் போகுது, செங்கல்பட்டு போயிருது. சரி ஓகே. வழங்கும் குணமுடையோர் விவசாயி, விவசாயி, விவசாயி மாரிமுத்தண்ணே, விவசாயி அண்ணே. ஓகே, சந்தோஷம் சந்தோஷம். இது பாருங்க, தென்னை மரம் வச்சிருக்கிறாங்க. தென்னை மரம் ஒவ்வொரு மரத்துக்கு இதுக்கு வரும், ஒவ்வொரு லேண்டுக்கு வரும். தென்னை மரம், மாமரம், தென்னை மரம் ஹைபிரிட் தான். ஹைபிரிடுங்கிறது வந்து எந்த, அதாவது இயற்கை தான், செயற்கையெல்லாம் கிடையாது. அந்த விதையை, அந்த தன்மை உள்ள மரத்தினோட விதையவா எடுத்து அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. அதனால சீக்கிரமாக வளருது, சீக்கிரமாக எது வளருமோ அந்த இதுதான் ஹைபிரிட்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அது இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எஜ்ஜில் நிற்கிறோம் பாருங்கள். ஃபென்சிங் போட்டிருக்காங்க, பிளாட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க, ஒவ்வொரு மனைக்கு பிளாட் நம்பர் கொடுத்து. ஸோ பாருங்கள், கேட்டு பின்னாடி வந்து வேறு ஆளுடைய விவசாய நிலம் பாருங்கள், அங்கேயும் நல்லாயிருக்கு பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுங்களேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, மண்ணோட தன்மை, தண்ணி இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் ஈஸியாக, அந்த 10.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணிட்டீங்கனாக்கா, இது மாதிரி ஒரு சொர்க்கம் எதுவும் கிடையாதுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கு, அந்த லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கட்டும், சுற்றி இருக்க ஊரை குடிச்சி சுற்றி அமைஞ்சிருக்கிற விஷயமா இருக்குது. எல்லா ப்ராஜெக்ட்டும் இப்படி அமையாது. சின்ன ப்ராஜெக்ட், 3.5 ஏக்கர் ப்ராஜெக்ட்டு, சதுரடி வந்து அவங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 250 ரூபா இந்த மாதிரி சொல்லி, ஒரு 240 ரூபா அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ரேஞ்சு அவங்க 26 ரூபா ஃபைனல் வர்றாங்க. யாருக்காவது தேவை இருப்பின் உடனே கால் பண்ணுங்கள். நல்ல ப்ராஜெக்ட்டு, மிஸ் பண்ணாதீங்க. ரியல் எஸ்டேட் எப்போவுமே வந்து கஸ்டமரை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அது வருது இது வருதுன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அது வந்து உண்மையாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் தள்ளி வரும் அவ்வளோதான். யாருக்கும் வந்து ஓடாத இடத்துல வாங்கி அதை போய் விற்கணும்னு அவசியம் கிடையாது, ஓடுற இடத்துல வாங்குவாங்க. பட் இந்த இடம் நான் சொல்கிறது டெவலப்மெண்ட்டு ஈஸியாகனால என்டர்டெயின்மெண்ட் தாங்க. மகாபலிபுரத்துக்கு ரொம்ப பக்கத்துலங்க, மகாபலிபுரத்துக்கு இதுக்கு 20 நிமிஷங்க. அந்த பக்கம் அவங்களுக்கு என்னென்னா இருக்குன்னு தெரியும், ஓய மாதிரி எவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ நல்ல டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய பகுதி, இன்னும் நல்லா டெவலப் ஆகக்கூடிய பகுதியில் இப்போ பிளாட் சுற்றியும் பார்த்தங்க பாருங்கள், அப்படி அங்கே வரைக்கும் பாருங்கள், லாஸ்ட்டில் பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த பகுதியில் ஓஎம்ஆரில் பாதுகாப்பான முதலீடுங்க இது. நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் தேடுவாங்க. ஸோ நம்ம வந்தோம்னாக்கா தங்கிக்கலாம், நம்ம மர செடிகளை வச்சு நீங்களும் விவசாயம் பண்ணலாம், அது ஒரு பர்பஸ்ஸு. பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இங்கே நல்லா டெவலப் ஆகிட்டு வருது ரியல் எஸ்டேட்டு. இந்த செக்டர் வந்து செமையாக வந்து இன்னும் நல்லா க்ரோத் ஆக போகுது இந்த பகுதியில். ஏன்னாக்கா இங்கே வந்து இந்த பரந்தூரில் ஏர்போர்ட் வந்துச்சுனாக்கா அது இது வரைக்கும் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ பரந்தூர் ஏர்போர்ட் எதற்கெல்லாம் வந்துனாக்கா அங்கே நிறையா விஷயங்கள்லாம் வந்து புதுசு புதுசாக வர்றதுனால இது வரைக்கும் ஓஎம்ஆர் வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும், இங்கே நல்லா டெவலப் ஆகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை நான் வந்து ஹைலைட் பண்ணி நான் உங்களுக்கு கொண்டதுக்கு கொடுத்துருக்குறேன். சைட் விசிட் வாங்க, 25 சென்ட்ஸ், அதாவது 1/4 ஏக்கர்ஸ், மேனேஜர் ஃபார்மில் 2 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸு. அப்படியே அவங்க வந்து அவங்களோட எதிர்பார்க்குறது 26 லேக்ஸ், ஒரு பிளாட் வந்து 26 லட்ச ரூபாய்க்கு 25 சென்ட் கிடைக்குது. ஸோ வாங்க, இன்னும் தெளிவாக பார்க்கலாம்.